ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நாம பாக்க போறது 1982 ல வெளியான தி பிளேட் ரன்னர் சோ ஒன்ஸ் அகைன் இது முன்னைய நேர டைம் தமிழ் சேனல் வீடியோ பார்த்திட்டு இருக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் படத்தோட ஆரம்பம் 2019 ல நடக்கிற மாதிரி காட்டறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் அவர் வந்து அதுல என்ன சொல்ல வரார்னா டைராக் கார்ப்பரேஷன் அப்படிங்கற ஒரு கம்பெனில ரெப்ளிகன்ட்ஸ் அப்படினு சொல்லப்படுற மனிதன் மாதிரியே இருக்கற ரோபோட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த ரோபோட்ஸ்ollாமே எதுக்கு உருவாக்குறாங்கனா இந்த காலக்கட்டத்து அப்ப நிறைய கிரகங்களுக்கு மனிதர்கள் போய் அவங்க ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க அங்க பயன்படுத்துறதுக்காக தான் இதுங்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சில ரோபோட்ஸ்க்கு அங்க வேலை செய்ய பிடிக்காம திரும்பவும் இங்க பூமிக்கு வர்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு வராம இருக்கிறதுக்காக தான் பிளேட் ரன்னர்ஸ் அவங்க வந்து வேலைக்கு வச்சிருப்பாங்க இந்த டைடல் கார்பரேஷன் வந்து கட்டுறாங்க அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா வீபர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு அவரு பேரு லியோன் அவரோட கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு லியோன் கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாத்தையுமே அவர் கேட்கிறாரு அவர் கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் லியோன் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு

அவர் சொல்றாரு ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் என்னால முடியாது நான் அந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி ஆள் தான் இந்த இடத்துக்கு தேவை நீ அந்த ரெப்ளிகண்ட்டை மட்டும் கொலை பண்ண பார்த்தாது அதுக்கு ஒரு ஹெட் இருப்பான் அது மட்டும் இல்லாம அந்த ஹெட்டுக்கு உதவி பண்ற அவனோட நண்பனும் இருப்பான் இவங்க மூணு பத்தி நீ கொலை பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான் இது எல்லாத்தையும் கேட்டுமே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா முடியாதுன்னு அவர் சொல்றாரு ஆனா பிரையாண்ட் வந்து நம்ம ஹீரோட நல்ல ஃப்ரெண்டு தானே அவர் சும்மா விடுவாரா அவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒத்துக்க வச்சாரு உடனே அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோக்கு இந்த நிறைய ரெப்ளிகண்டோட இமேஜஸ் எல்லாத்தையுமே அவர் காட்டுறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா நீ திரும்பவும் உன்னோட ஜாப்ல வந்து நீ ஜாயின் பண்ணிட்டு டைரல் கோபரேஷன் குள்ள போ அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்குள்ள போறாரு அந்த இடத்துல ஒரு வயசானவர் இருப்பாரு அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் அந்த பிளேட் ரன்னர் அந்த ஜாப்ல வந்து நான் ரீஜாயின் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீயா நான் ஆல்ரெடி பிளேட் ரன்னரா இருந்து ரிசைன் பண்ண வந்தா அதனால எனக்கு இந்த வேலையை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி ஆனா உடனே எங்களால ஜாயின் பண்ணிக்க முடியாது அதுக்கு நாங்க சில டெஸ்ட் எல்லாம் வைப்போம் அதுல நீ பாஸ் ஆனாதான் அந்த பிளேட் ரன்னர் குரூப் குள்ள உங்களை நான் சேர்த்துப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினுமே அங்க வராங்க உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோயினோட கண்ணை செக் பண்ணி அவங்க ரெப்ளிகண்டா இல்ல மனுஷனா அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு செக் பண்ண சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோயினை வந்து எதிரில உட்கார வச்சு அவங்க கண்ணை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது அவங்களுமே அதுக்கான பதில் எல்லாத்தையுமே சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எதுக்காக நீங்க என்கிட்ட இவ்வளவு கேள்விகள் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க ஹீரோ வந்து அந்த வயசானவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து ஒரு ரெப்ளிகண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி அவர் இன்னும் கேக்குறாரு எதுக்காக இந்த ரெப்ளிகண்ட இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்க இத இதை கொலப்பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக தான் இந்த மாதிரி ரெப்ளிகன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவையும் அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க உடனே ஒரு போலீஸ் ஆபிசரும் வந்து நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அது எங்கன்னு பார்த்தா அது ஒரு வீடு சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த இடத்துல தான் நிறைய ரெப்ளிகன்ஸ் இங்க தங்கி இருக்கு அதனால இதுல இருக்கிற க்ளூஸ் எல்லாம் வச்சு நீங்க தான் அதை தேடி கண்டுபிடிச்சு அத கொலை

பாஸ் தான் இந்த படத்தோட வில்லனே இப்போ இந்த லியோன் வந்து என்ன சொல்றானா நம்மள பிடிக்கிறதுக்காக பிளேட் ரன்னர் ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான் நாம முதல்ல அவனை கொலை பண்ணும் இல்லையா அவன் நமக்கு பெரிய தலைவலியா போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான் வில்லனுமே என்ன சொல்றானா சரி அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான் ஒருத்தர் மீட் பண்றதுக்காக போறான் ஆக்சுவலி அவர் பாக்குறக்கே ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கும் உள்ள இருக்கிற டெம்பரேச்சருக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது ஏன்னா உள்ள பயங்கரமா குளிருது அந்தாலே ஒரு சொற்று போட்டுதான் உள்ள உட்காந்துருக்கான் இப்ப அப்படி பார்த்தா பின்னாடி அந்த பாசும் வரான் அவன் வந்து என்ன கேட்கிறான் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெப்ளிகன்ஸ் எல்லாம் உருவாக்கும் போது இவருதான் வந்து அதுல ஒரு முக்கிய பங்கு வந்து வச்சிருப்பாரு நீங்களும் அதுல இருந்தீங்க இல்லையா அப்படின்னு அவன் கேக்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நாங்கெல்லாம் ஒன்னும் ரெப்ளிகன் உருவாக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நீ ஒரு ரெப்ளிகன் தானே அப்படின்னு அவர் கேக்கும்போது அதுக்கு அந்த பாசுமே என்ன சொல்றான்னா ஆமா நான் அவன் சொல்றான் அப்ப அந்த வயசானவர் வந்து நான் தான் உன்னோட கண்ணை உருவாக்குனது அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அந்த பாஸ் கேட்கறாரு என்னோட மூளையை உருவாக்குனது யாரு முதல்ல என்னையே உருவாக்குனது யாரு அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆனா அந்த வயசானவரு வந்து சொல்ற மாதிரியே இல்ல உடனே அவன் என்ன பண்றான்னா அவரை வந்து அட்டாக் பண்றான் அப்படி அவரை புடிச்ச நாள் அடி அடிக்கும் போது தான் அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு என்னன்னா செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரல் கார்பரேஷன்ல வந்து வேலை பார்த்துருக்காரு அவன் தான் அவங்க எல்லாருமே உருவாக்குனது அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே அவன் என்ன பண்றான்னா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஆளையும் கொலை பண்றான் எதுனாலனா இவரை மட்டும் அவன் உயிரோட விட்டானா இவரு போய் எல்லா பிளேடனும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டா இவன் தானே மாட்டுவான் அதனால அவரையும் அந்த இடத்துல கொலை பண்றான் இவ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ கட்டுறாங்க அவர் வந்து யோசிச்சிட்டு இருக்காரு எப்படியாவது நம்ம இந்த ரெப்ளிகன்ஸ்ஸை கொலை பண்ணியாகணும் ஆனா அது எப்படி இப்ப அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வராங்க அவங்க வந்து ஹீரோ கையில ஒரு போட்டோ வந்து கொடுக்கறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த போட்டோல ஒரு க்ளூ இருக்கு எங்களால பெருசா அதுல எதையும் கண்டுபிடிக்க முடியல அதனாலதான் உங்ககிட்ட இத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த போட்டோஸை எடுத்து அதை வந்து நல்லா செக் பண்ணி பாக்குறாரு ஆனா அவர் பார்த்துமே நம்ம ஹீரோக்கு எந்த க்ளூ கிடைக்கிற மாதிரியே தெரியல ஆனாலும் இது நம்ம ஹீரோ லேஸ்ல விடுற மாதிரி தெரியல அவர் என்ன பண்றாருன்னா அதை ஜூம் பண்ணி பார்க்கும் அந்த இடத்துல ஒரு லேடி வந்து படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட கழுத்துல பாம்போட சிம்பிள் வந்து போட்டிருக்கு அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த லேடியுமே வந்து ஒரு ரெப்ளிகன் தான் இதையும் நம்ம கொலை பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெப்ளிகன்ஸ் எல்லாம் தங்கி இருந்தாங்க இல்லையா அந்த இடத்த கூட ஒரு ஆபீசர் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருப்பாரு அந்த இடத்துல அவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் அதை எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நேரா ஒரு ஷாப்புக்கு போறாரு அங்க இருக்கிற ஒரு வயசானவங்க கிட்ட கொடுத்து இது வந்து மீனோட செதுல அப்படின்னு கேக்கும் போது இல்ல இது மீனோடதெல்லாம் கிடையாது இது பாம்போடது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ உடனே நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு நேரம் ஒருத்தர் பாக்க போறாரு அவர் பேரு அப்துல் அவருமே இதை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா நாங்களும் ஆர்டிபிஷியலா நிறைய பாம்புகளை வந்து உருவாக்குவோம் ஆனா இதை வந்து நாங்க உருவாக்கல உங்களுக்கு இதை பத்தி இன்னும் தெரியணும்னா சைனா டவுன்ல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சைனா டவுனுக்கு வந்து அவர் போறாரு அப்படி அங்க போகும்போது அங்க ஒரு கடை இருக்கும் அதுக்குள்ள ஒருத்தர் இருப்பாரா அங்க போய் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஆர்டிபிஷியலான பாம்பு வச்சிருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்கும் அந்த ஆளுமே என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே நம்ம ஹீரோவும் அந்த லேடியை வந்து பாக்குறக்காக போறாரு அவளை பாக்குறக்காக அவளோட இடத்துக்குள்ளே அவர் போறாரு அப்ப அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு பிளம்பர் இந்த இடத்துல ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்றதுக்காக வந்தேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் அந்த லேடியுமே

போது பின்னாடி அந்த லேடி வந்து அவரை வந்து அட்டாக் பண்றாங்க அப்பதான் தெரியுது இந்த லேடியுமே ஒரு ரெப்ளிகண்டான அந்த இமேஜ்ல பாத்த மாதிரியே இவங்களோட கழுத்துல ஒரு பாம்போட டேட்டூ இருக்கு இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடுறாங்க ஆனாலும் நம்ம ஹீரோவும் விடாம என்ன பண்றாருன்னா பின்னாடியே துறத்தி போறாரு அதாவது இந்த லேடிய புடிச்சாதான் இவங்கள வச்சு மத்த ரெப்ளிகண்டையும் நம்ம ஹீரோவால பிடிக்க முடியும் அதனாலதான் அவள தேடி இவ்ளோ வேகமா ஓடுறாரு ஆனாலுமே இந்த லேடி விடாம தான் இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த லேடியை பிடிக்கறக்காக தன் கண்ணை எடுத்து ஷூட் பண்ணும்போது அது தெரியாதனமா அவங்க மேலேயே பட்டு அந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா இந்த லேடியை கொலை பண்ணனால மத்த எல்லாமே அவரு வந்து தானே தான் போய் கண்டுபிடிக்கணும் இவ இருந்திருந்தானா கண்டிப்பா அது ரொம்ப ஈஸியா போயிருக்கும் ஆனா இப்போ அவரு தான் வந்து கொலை பண்ணிட்டாரு இல்லையா அப்ப அவர் தான் இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க வந்து இந்த குப்பைகளுக்கு நடுவுல போய் பயந்து இருக்காங்க ஏன்னா இவங்களை யாரோ துரத்திட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அதனாலதான் இந்த இடத்துல பயந்து போயிருக்காங்க அந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது அதுல இருந்து ஒரு ஆளு இவங்கள வந்து பிடிக்கலாம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க அப்ப அந்த என்ன சொல்றா கீழ உங்களோட பேக நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்றான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அவங்கள என்ன பண்றாங்கன்னா மெதுவா அந்த பேக வாங்கலாம்னு போகும்போது நீங்க எதுக்காக இப்படி பயந்து ஓடுறீங்க ஆனா அதுக்கு அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேசுற மாதிரியே தெரியல அப்ப அந்த ஆள் என்ன கேக்குறாங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்கும்போது அந்த பொண்ணுமே அவங்களோட பேரு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணுமே கேக்குறாங்க உங்களோட பேரையும் சொல்லாமே அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பேரு செபாஸ்டியன் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த செபாஸ்டியன் யாருன்னு பார்த்தா அந்த பாஸ் தேடுறான் இல்லையா அந்த டைரல் கார்பரேஷன்ல

சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அவங்கள பாக்குறதுக்காக போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து யாரோ தள்ளி விட்டுட்டு போறாங்க யாருன்னு பார்த்தா அந்த லியோனுங்கிற அந்த ரெப்ளிகன் தான் அவன் என்ன சொல்றானா எங்களோட ஆளையே நீ கொலை பண்ணிட்டே இல்லையா அதனால நான் உன்னை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறான் இந்த சண்டையில நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட கண்ணை எடுத்து லியோனை வந்து கொலை பண்ணலாம்னு வரும்போது அவன் என்ன பண்றானா அந்த கண்ணை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோவை போட்டு போல போலான்னு பொழக்கிறான் இந்த தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில இருக்கிற கண்ணை அந்த இடத்துல ஷூட் பண்ணி கொலை இவ எப்படி இந்த பக்கம் நம்ம சபாஸ்டின் வந்து வீட்ல வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பாஸ் வரா அங்க வந்து செபாஸ்டியன் எழுப்பும் போது அவருமே எந்திரிக்கிறாரு ஆக்சுவலி இந்த செபாஸ்டியனோட வீட்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு நாள் மட்டும் இவங்க வீட்டுல தங்கிக்கிறேன் சொல்லிட்டு வந்திருப்பா இல்லையா அவளுமே இந்த பாஸோட ஆளுதான் ஆக்சுவலி இது எல்லாமே இவனோட பிளான் தான் இப்ப அந்த பாஸ் வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி நீ உருவாக்குன ரெப்பிகன்ஸ் தான் நாங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து நீ உதவி பண்ணியே ஆகணும் அப்படி நீ பண்ணலாம் நாங்க உன்னையும் கொலை அப்படின்னு சொல்லும்போது போது வந்து பயந்து போயிடுறாரு அவர் என்ன சொல்றாங்க சரி உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணனும் அப்படின்னு அவர் கேட்கும் போது தேடல் கோபரேஷனுக்குள்ள எங்களை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான் செபஸ்டின் வேற வழி இல்லாம இந்த பாச அந்த டைரல் கோபரேஷனுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாரு ஆக்சுவலி அந்த இடத்துக்குள்ள அவங்க எங்க போறாங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு வயசானவர் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க அவருமே அவரோட ரூம்ல இருந்துட்டு இருக்கும் இப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது உடனே ஒரு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு செபாஸ்டின் அந்த பாஸும் வரா அவனை பார்த்த உடனே அந்த வயசானவர் பயந்துடுறாரு அவன் என்ன சொல்றான் எங்களை கொலை நீ ஒரு பிளேட் ரன்னர் அனுப்பியிருக்க அதனால முதல்ல ஒன்னு தானே கொலை

கட் பண்ண நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவர் வந்து அவரோட கார்ல வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு எப்படியாவது அடுத்த ரெப்ளிகெட்டா அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சாகணும் அதுதான் எப்படி அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது போது அப்பதான் நம்ம ஹீரோவோட கார்ல அந்த ரேடியோ வந்து ப்ளே ஆகும் அது என்ன சொல்றாங்கன்னா டைரல் கார்பரேஷனோட ஹெட் அந்த இடத்துல இறந்து கிடக்கறதாவும் கூடவே இன்னொரு பாடியும் கிடைச்சிருக்கு அவரோட பேரு செபாஸ்டியன் சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்போதான் யோசிக்கிறாரு இந்த செபாஸ்டியனோட வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டுக்கு வந்து அவர் போக பார்க்குறாரு உடனே அவர் என்ன பண்றா செபாஸ்டியனோட வீட்டுக்குள்ளேயும் போறாரு அங்க உள்ள போய் வந்து பார்த்தா அங்க நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்கு ஆக்சுவலி இது எல்லாமே ரெப்ளிகன்ஸ் தான் ஆனா உயிர் இல்ல ஒரு மாடலுக்காக வச்சுக்கோங்களேன் அங்க ஒரே ஒரு பொம்மை மட்டும் வித்தியாசமா இருக்கிறத அவர் பாக்குறாரு உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பொம்மை கிட்ட போறாரு நம்ம ஹீரோக்கு அந்த பொம்மையை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு அந்த மாதிரி அவர் வந்து கிட்ட போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பொம்மை எந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது அது வேற யாருமே இல்ல அந்த பாஸ் கீழ வேலை செய்யற அந்த பொண்ணு தான் இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ கொலை பண்றதுக்காக வரும்போது நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது இப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியாவது அவங்க வந்து அட்டாக் பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவரால முடியவே முடியல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவர் தான் வச்சு அந்த பொண்ணையே அவர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு இப்போ இவங்களோட கணக்கு ரெண்டு பேர்த்த வந்து கொலை பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ரெப்ளிகன் இருக்கு அதுவும் இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கண்ணை எடுத்துட்டு இந்த வீடை வந்து அவர் செக் பண்றாரு நம்ம ஹீரோ மெதுவா செவத்தோட ஓரத்திலே அவர் போயிட்டு இருக்கும் போது இப்ப டக்குன்னு செவத்த உடச்சுக்கிட்டு ஒரு கை வந்து அவரோட கண்ணை வந்து புடுங்கிறது அது யாருன்னு பார்த்தா அந்த பாஸ் தான் அந்த ரெப்ளிகன் என்ன சொல்றானா ரெப்ளிகன்ஸை விட மனுஷங்க எல்லாருமே ரொம்ப வீக்கானவங்க எனக்கு இந்த கண்ணை தேவையே இல்ல இந்த இதை நீயே வச்சுக்கோ இதை வச்சு இதை எப்படி வேணாலும் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ

போது பின்னாடியே அந்த பாஸ்மே வரா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்ப பக்கத்து மாடிக்கு நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் ஆலான்னு பார்க்கும்போது தெரியாம கால் தவறி அவர் வந்து கீழே விழுக பாக்குறாரு இப்போ வந்து நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கம்பியோட ஹெல்ப்ல தான் அவர் வந்து தொங்கிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே அந்த பாஸ்மே என்ன பண்றான்னா அந்த பக்கத்து மாடிக்கு வந்து அவன் ஜம்ப் பண்றான் நம்ம ஹீரோட கை வந்து அந்த இரும்பை ரொம்பனா பிடிக்க முடியல ஏன்னா அது வந்து வழுக்கிற மாதிரி இருக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவர் வந்து தன்னோட கையை வந்து விட்டுறாரு இப்படி வந்து அவர் கீழ விழுவாருன்னு பார்த்தா அதில் எப்படி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான் ஆக்சுவலி அந்த பாஸோட கை வந்து அடிக்கடி வேலை செய்யாது ஆனாலுமே அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறான் அவன் என்ன சொல்றானா நான் வந்து வேற கிரகத்துல வாழும்போது எனக்கு அங்க வேலை செய்ய பிடிக்காம தான் என் கூட சேர்த்து இன்னும் ரெண்டு ரெப்ளிகன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த அவங்க கூட சேர்ந்து இந்த பூமியில வந்து நான் வாழலாம்னு நினைச்சேன் ஆனா நீ இந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொலை பண்ணிட்டேன் இனியும் நான் இந்த இடத்துல வாழ்றதுங்கிறது வேஸ்டான ஒரு விஷயம் அதனால உனக்கு வந்து என்ன கொலை பண்ணுங்கிற கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் நானே என்ன தானே செல்ஃப் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஆகிறான்னா அந்த இடத்துல அவன் வந்து செல்ஃப் டிஸ்ட்ராய் ஆகிறான் இப்போ அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு அவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு

இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க இப்படி இவங்க தப்பிச்சு போகிறதோட இந்த படமே முடிவடையது சோ இது நேரம் டைம் தமிழ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்